வணக்கம், வெல்கம் டு ரகு வில்லேஜ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஜாங்கிரி எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் நான் வந்துட்டு உளுந்து 100 எடுத்து ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1 to 2 பங்கு சர்க்கரை எடுத்து வச்சுக்கோங்க. ஏலக்காய் 5, கலர் பவுடர் அவங்கவுங்க என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் நான் இன்றைக்கி சிகப்பு எடுத்திருக்கேன். முதல்ல இதை நல்லா மாவை ஆட்டிட்டு வந்துடலாம். நம்ம மாவு ஆட்டிட்டு வரத்துக்குள்ளே ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சிடலாம். எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம போய் மாவு ஆட்டிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மாவு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. பாருங்கள், இந்த பதத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான அளவு கலர் பொடியை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கலர் பொடி போட்டு நம்ம கலந்து வச்சுக்கிட்டாச்சு. நம்ம எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம சுகர் பாவை ரெடி பண்ணிடலாம். வாங்க, ஒரு கடாயில் நம்ம 100 உளுந்து எடுத்துருக்கோம்னா 200 சர்க்கரை போட்டு நான் இப்போ வச்சுருக்கேன். அதில் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கரைஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். நல்லா கிண்டி விட்டு நம்ம கரையிற வரலும் வெயிட் பண்ணுவோம். நமக்கு இப்போ ஓரளவுக்கு நமக்கு கரைஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம ஏலக்காய் பொடியை அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இதோட நம்ம ஏலக்காய் பொடியை நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா வாசமாக இருக்கும். இதில் சில பேர் லெமன் ஆட் பண்ணுவாங்க. எலுமிச்சம்பழம் நான் இன்றைக்கி அதை சேர்க்கலை. இதோட கொஞ்சோண்டு நான் வந்து கலர் பொடி சேர்த்துக்கலான்னு இருக்கேன். நல்லா கலந்துட்டுக்கோங்க. ஏலக்காய் பொடி நல்லா வாசமாக இருக்கும் நமக்கு. இது வந்துட்டு ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். இப்போ கலர் பொடி நம்ம ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக போதும், ஒரு கலருக்காக தான் இது. வேணுங்கிறவங்க சேர்க்கலாம் இந்த நேரத்தில், இல்லைன்னா தேவையில்லைனாலும் விட்டுலாம். நீங்கள் பாருங்கள், நல்லா இதாகி கம்பி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்குவோம், பாலித்தீன் கவர். அதுக்குள்ளே இந்த மாவை நம்ம எப்படி ஃபில் பண்ணுறோம் பார்ப்போம். இப்போ நம்ம இது மாதிரி ஃபில் பண்ணியாச்சு. லைட்டாக கொஞ்சமாக கட் பண்ணுங்க, போதும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சுற்றிடலாம். பாருங்கள், ரெண்டு சுற்று சுற்றி பூ மாதிரி இந்த மாதிரி நீங்கள் இது பண்ண வேண்டியதான். ரெண்டு சுற்று, அடுத்தது பூ. உங்களுக்கு பெரிய சைஸ் வேணாலும் செஞ்சுக்கலாம், சின்ன சைஸ் வேணாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம்.
நல்லா வெந்துட்டு சிறப்பில் நம்ம நினச்சி எடுத்துட வேண்டியது. இப்போங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஒவ்வொன்றா எடுத்து இதில் நம்ம இது பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா சுவையான ஜாங்கிரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.